நம்ம தலைநகர் சென்னையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினை வந்து நம்ம தெற்கு ரயில்வே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயினை பார்த்திங்கன்னா முழு தகவலையும் நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? ஹோலி பண்டிகைக்காக இந்த சிறப்பு ரயிலை வந்து பார்த்திங்கன்னா சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையே வந்து நம்ம தெற்கு ரயில்வே இயக்குறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்துட்டு திருநெல்வேலிக்கு சென்னை எழும்பூர்லேருந்து 06051 அப்படிங்கிற நம்பரில் நாளை, அதாவது சனிக்கிழமை நைட்டு 11:30 பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்துட்டு புறப்படுது, அதாவது மார்ச் 23. அதே மாதிரி ரிட்டர்ன் சர்வீஸ் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து 06052 அப்படிங்கிற நம்பரில் மார்ச் 25 திங்கட்கிழமை நைட்டு 10 மணிக்கு வந்துட்டு இந்த ட்ரெயின் சென்னை எக்மோரை நோக்கி புறப்படுது. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், விருதாச்சலம், ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி வழியாக திருநெல்வேலி போயிட்டு ரிட்டர்ன் அதே வழித்தடம் அதே ரயில் நிலையங்கள் வழியாக பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் சென்னை எழும்பூர் வருதுங்க. இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஏசி கோச்சஸ்ங்கிறதே கிடையாது. ஸோ மொத்தம் 22 கோச்சு, அதில் 20 கோச்சஸ் வந்துட்டு ஸ்லீப்பர் கிளாஸு, 2 வந்துட்டு ஜென்ரல் கிளாஸ் கோச்சுங்க. ஸோ இது வந்துட்டு தென் மாவட்டம் போகிற மக்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரெயின். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. டிக்கெட் புக்கிங் பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது, 1000 டிக்கெட்ஸ் மேலே அவைலபிள் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.